ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம டெய்லி ஒரு ஒரு மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை என்ன அப்படின்னா அரசு, அதாவது அரச மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பியூப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேறு பெயர்னு பார்த்திங்கன்னா அஸ்வந்தம், திருமரம், பிப்பிளம். இதோடைய இலை, விதை, பட்டை, வேர் வந்து நம்மளுக்கு மருத்துவத்துக்கு உபயோகப்படுது. இதோட சுவைன்னு பார்த்திங்கன்னா துவர்ப்பு, கசப்பு. இதை மெயினாக ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு தான் சாப்பிடலாம். இந்த அரச மரத்தை சுற்றி விட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த அரச மரத்தோடைய இலை சுவாசம் வந்து நம்மளுக்கு உள்ளே போனாலே கருப்பை நோய்கள்லாம் சரியாகி சூழ் அமையும், அதாவது குழந்தை பேர் அமையும் அப்படின்றது தான் வந்து சித்தர்கள் சொல்லி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இந்த விநாயகர் கோயிலில் அரச மரத்தடியில் விநாயகர் கோயில் இருக்கும், அதை சுற்றி வருவாங்க. அதாவது அதை சுற்றி வரும்போது கீழே கல் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம காலில் வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு உறுப்பு நம்ம உடம்பில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கால்லேயும் இருக்கும். அது நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ் போடுறப்ப நான் அதை பற்றி போடுறேன். அந்த மாதிரி இருக்கப்ப அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தூண்டும். அதே மாதிரி அந்த கருப்பையோடைய பாயிண்ட்டும் வந்து காலில் இருக்கும். அது அக்குபஞ்சர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அந்த கருப்பையோடைய பாயிண்ட் காலில் இருக்கிறதுனால நம்ம அதை சுற்றி வரும்போது அந்த கல் மண்ணெல்லாம் குத்தி குத்தி அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம அரச மரத்தை சுற்றி வரும்போது அந்த கருப்பையில் இருக்க கோளாறெல்லாம் சரியாகி நம்மளுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதுவும் இல்லாமல் அந்த அரச மரத்துடைய சுவாசமும் நம்மளுக்கு உள்ளே போச்சுன்னா ரெண்டும் கலந்து நம்மளுக்கு கருப்பை கோளாறு சரியாகும், சீக்கிரமாக குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தமே. இந்த அரச மரத்துலேருந்து விதையை வந்து பொடி செஞ்சு மலச்சிக்கல் போகிறதுக்கு தராங்க, அதாவது கான்ஸ்டிபேஷன் க்யூர் ஆகும். இதோடைய பட்டையை எரிச்சு அதை பொடி பண்ணி அதை நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா விக்கல் வாந்தி, அடிக்கடி விக்கல் வாந்தி சில பேருக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து சரியாகும். இந்த இலை கொழுந்தை தான் வந்து நம்ம பொடி பண்ணியோ இல்லை அப்படியே அரைச்சியோ டெய்லி காலையில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பேர் உண்டாகும். இந்த இலையை எரித்து தேங்காய் எண்ணெயில் குழச்சி தீப்புண்ணா புண்ணாகும்ல அந்த இடத்துல தடவணும் அப்படின்னா தீப்புண்ணும் சீக்கிரம் ஆறும், அந்த வடு இருந்தாலும் சீக்கிரமாக மறையும். இந்த மரத்துலேருந்து ஒரு வகை பால் வரும், அந்த கீர்னோம்னா அந்த பாலை வந்து காலில் இருக்க பித்த வெடிப்பில் தடவணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே அந்த பித்த வெடிப்பெல்லாம் சரியாகும். மெயினாக இதோடைய இலையை வந்து காய வச்சு, அது கொழுந்து இலையாக எடுத்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு சாப்பிடலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கருப்பை கோளாறுகள்லாம் தீந்து அவங்களுக்கு குழந்தை பேர் சீக்கிரமாக உண்டாகும். இல்லாட்டினா அதை வந்து இலையை அப்படியே அரைச்சியும் கொழுந்து இலையாக எடுத்து அரைச்சியும் சாப்பிடலாம். இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.